ஹே காய்ஸ், சின்ன வயசுலலாம் நம்ம இந்த ஜெல்லி நிறைய சாப்பிட்ருப்போம்ல. அப்படி இந்த டேஸ்டியான ஜெல்லியை சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி ஒரு சாண்ட் டைமர் செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்ச ஜெல்லி டப்பாக்குள்ள நம்மளுக்கு பிடிச்ச கிளிட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேல கம் போட்டு அழகான ஒரு ஷீட்டை எப்படி ஒட்டுறாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு எம்டி ஜெல்லி டப்பா மேல ஷீட்டை ஒட்டி கட் பண்ணியும் எடுத்துக்கிறாங்க. இப்போ லைட்டரால நீடல ஹீட் பண்ணி ரெண்டு டப்பாலையும் ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் கம் போட்டு ஒட்டிடுறாங்க. ஃபைனலா நம்மளுக்கு பிடிச்ச அழகான ஸ்டிக்கர்ஸ் மேல ஒட்டுனா ஷான் டைமர் ரெடி ஆயிருச்சு. பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.